கல்யாண மாலையில் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி. கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி 27 மற்றும் 28 தேதிகளில் வரம் தேடுவோருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட் மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலைக்கட்டு விழாக்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் வைபவன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா டாக்டர் சேகர், அம்மா மஞ்சுளா, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து வெட்டினரி காலேஜில் வந்து ஹெடாஜி டிபார்ட்மெண்ட்டாக இருந்து ரிட்டையர்டு. எங்கள் ஃபேமிலி வந்து நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி. சரி. என்னுடைய மகனுக்கு தான் வந்து நாங்கள் பெண் பார்க்க போகிறோம். ஓகே. நாங்கள் வந்து ஒன் இயர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. சரி. பெண் வந்து ஒன் இயர் கம்யூனிட்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற கம்யூனிட்டியில் இருந்தாலும் எங்களுக்கு கேஷ் நோ பார். சரி. ஸோ இதுதான். மகன் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. ஸோ எங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து ஒன்றுமே கிடையாது, ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்கணும். இவர் மூத்த மகன். இவர் ரெண்டாவது வந்து மகள். மகள் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு அவளும் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நல்ல பெண் வேணும் எங்களுக்கு, அவ்வளோதான். மற்ற எதிர்பார்ப்பு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஓகே, சொல்லுங்கம்மா. மகன் ரொம்ப நல்ல பையன், நல்ல ஒழுக்கமானது, ஒரு தப்பு இதுன்ற மாதிரி கிடையாது. க்ளீன் ஹேபிட்ஸ், ஆல் க்ளீன் ஹேபிட்ஸ். விடுங்க விடுங்க. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. ஒருத்தர் ரெண்டு பேரும் புரிஞ்சு நல்லா இருந்தால் போதும். சரி, சொல்லுங்கள் வைபவன். நான் ஹைதராபாத் மைக்ரானில் ஒர்க் பண்ணுறேன் நான். ஐ எம் ஓப்பன் டு லைக் உமன், லைக் அவங்க ஒர்க்கிங் இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங் இருந்தாலும் சரி, ஹைதராபாத்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரி என் கூட. சரி. படித்து வேலைக்கு போகணும் போகலங்கிறத பற்றி ஒன்றும் அவங்க இஷ்டம், பெரிய விஷயம் இல்லை. ரைட், ஓகே. ஹைதராபாத்துக்கு மைக்ரேட் பண்ணணும். ஆமாங்க, அதே மாதிரி கிடைப்பாங்க. நல்ல ஒரு மனைவியாக வரணும்னு நம்ம கல்யாண மாலை மூலமாக வாழ்த்துறோம். ஒரு சிறந்த மருமகள் உங்களுக்கு வந்து அமையட்டும்னு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வைபவன் வயது 32, BE முடித்தவர். ஹைதராபாத்தில் US based கம்பெனியில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வைபவன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவே 915161. மேலும் விவரங்களுக்கு 0444-2434-1400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுஹாசினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 868575. BE பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் டெஸ்டிங் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுஹாசினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கௌதம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 969156. பிடெக் IT பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கௌதம் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
பெண்ணின் வயது 27. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் சிஏ முடித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 28 வயது முதல் 30 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. GRT Jewelers இன் பொன் பொங்கல். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Launching Dak Medallion Premium Apartments at Medavakkam from 81 lakhs. ஐயா 60. பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம். உலகெங்கும் இருக்கும் தமிழர்களின் உள்ளத்தில் நீங்காமல் நிலைபெற்றிருக்கும் கல்யாண மாலை, அது நடத்துகின்ற இந்த பாராட்டு விழாவிலே உங்கள் அத்தனை பேரையும், குறிப்பாக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், தில்லியிலிருந்தும் தமிழகத்தின் எல்லைகளிலிருந்தும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள், பேராசிரியர்கள், பெருமக்கள், நண்பர்கள், அறிஞர்கள், மிகச்சிறந்த நீதிபதிகள், தொழிலதிபர்கள், அத்தனை பேருக்கும், கல்யாண மாலையை சார்ந்த அந்த குடும்பத்திற்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த அரங்கை அளித்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், இருந்து வந்து வாழ்த்தி இருக்கின்ற பெரியவர்கள், உங்கள் அத்தனையுடைய திருப்பாதங்களிலும் என் தலையை வைத்து வணங்கிக் கொள்கிறேன். நான் மிகச் சிறியவன், எளியவன், பாமரன், பயின்று கொண்டே இருக்கிற ஒரு சிறிய படிப்பாளி. ஆனால் என்னை இந்த அளவிற்கு நீங்கள் பெருமைப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் வணங்குகின்ற முழுமுதற் பொருள். எனக்கு மதுரை என்று சொன்னால் மீனாட்சி தான் மிக பெரிதாக பிடிக்கும். ஏதோ ஒரு பொருள் நம்மை ஆட்டி படைக்கிறது, அந்த பொருளின் இயக்கத்திலே இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்கள். நான் ஆளானதற்கு என்னுடைய நண்பர்கள் காரணம். அதில் மிச்ச சுச்சமாக என்னுடைய நண்பன் இந்த மேடைக்கு வர முடியாமல் கீழே அமர்ந்திருக்கிறார் ராமமூர்த்தி. கம்பரில் கரைகண்ட மேடை, இந்த மேடைக்கு வர முடியவில்லை, அவராலும் நான் ஆளாகியிருக்கிறேன். என் நண்பர்களின் சார்பாக அவர் அமர்ந்திருக்கிற திசையை நோக்கி நான் வணங்கிக் கொள்கிறேன். பெரியவர்களே, இன்றைக்கு இந்த மண்ணிலே, இந்த அரங்கிலே கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி, மகிழ்ச்சி என்பது யாது? யாதெனில், ஒரு சிலர் சொல்கிறாங்க மகிழ்ச்சி என்னையா, நம்மை உயர்த்தி கொள்வது, தன்னை உயர்த்தி கொள்வது தான் மகிழ்ச்சி. இன்னொரு பிரிவினர் சொல்கிறாங்க இல்லைங்க, அதை கடந்துடணும், மானுடத்தை உயர்த்துவது, இந்த சமூகத்தை உயர்த்துவது, அதுதாயா மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மகிழ்ச்சி அப்படின்னா தொல்காப்பியர் 4 கலர்னு சொல்கிறார். மகிழ்ச்சி பிறக்கணும் அப்படின்னா ஒரு 4 இடம் இருக்குது. ஒன்று என்ன, விளையாட்டு, கூடி கழிக்கிறோம், ஆடி பாடுகிறோம், நம்முடைய உள்ளம் இசைந்தவர்களோடு கூட, அது ரொம்ப முக்கியம். ஏறி கழிப்பதும், கூடி கழிப்பதும், நீந்தி கழிப்பதும், என்ன 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 ஆட்டம். விளையாட்டுன்னு உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் என்ன நேரம் போகும். அதில் நம்மை மறந்து, ஒரு பொழுது மறந்து, பகலெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிற காலம், அது விளையாட்டு, அதில் மகிழ்ச்சி இருக்குது. ரெண்டாவது புலனேனார், அறிவு, படிக்க போகிறோம், புதிது புதிதாக புதுசு புதுசாக படிக்கிறோம், கம்பெனி படிக்கிற பொழுதெல்லாம் திகைத்து போயிருக்கிறோம், வார்த்தைகளை இப்படியா கொண்டு வந்து போட்டிருப்பான், இப்படியா சிந்திருப்பான், ஆடு கொடிப்படை சாடி அறத்த வரே யாழ அப்படின்னா அந்த சொல்லுகிற சந்தம் இருக்க, அந்த சந்தம் அவன் சொல்கிற போதே படிக்கிற போதே நாம்
ஒரு குதூகலமாக குடிக்கிறான். எங்கெங்கு காணினும் சக்தி அடா தம்பி ஏடு கடல் அவள் வண்ணமாடா அங்கு தங்கும் வெளியினர் கோடி என்றும் அந்த தாயின் கைப்பந்தனை ஓடுவாடா அப்படின்னா என்ன வேகம் என்ன சந்தம் அப்படின்னு அவன் பாடுகிறான், நாம் ஆடுகிறோம், மகிழ்ச்சி வந்துடுது. இப்போ அதில் மகிழ்ச்சி இருக்குது. ஒன்று விளையாட்டு, இன்னொன்று புலன், அடுத்தது புணர்வு நாறு. வயது வந்த பிற்பாடு பார்க்கத்தானே செஞ்சான் அவளை, அவள் எங்கடியும் நிற்கிறா, நம்ம எங்கேயோ நிற்கிறான், நம்ம நிற்கிறது மாடியில், அவன் நிற்கிறது அவத்து வீட்டு தோட்டத்தில், அங்கேருந்து இங்கே விழிவெளி பேசுகிறோமே, அந்த விழிவெளி பேசும்போது வெயில் அடிக்குது தெரியுதா இல்லையே, பார்த்துக்கிட்டே இருக்கான். கீழே இருக்கிறவங்க கேட்டாடே சுடலையாடா வெயில் நிற்கிறியாடா, எதுவும் பாதிக்கலையே, அதில் என்னையா மகிழ்ச்சி, எத்தனை 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 மகிழ்ச்சி. நான் பாட்டேன்னு சொன்னானே, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைடா கேட்குறது, அவள் பேசட்டும், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றறி கண்ணே உள எத்தனை இத்தனையிலும் அவள் ஜாலம் பண்ணுறான், இல்லை நாம் அவளுக்கு ஜாலம் பண்ணுவதாக தெரியுது மகிழ்ச்சி, அது புணர்வு நாறு. அடுத்தது செல்வம். கையில் காசு இருந்துட்டேனா என்னை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், ஒன்று ஒரு செல்லு காசு செல்லி இல்லாத காலம், ஒரு செல்லி இல்லாத காலம், ஏன் கல்லூரியில் வேலை பார்த்த காலத்திலேயே சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் எங்கள் வீட்டம்மா கையில் கொடுத்துருவேன், காப்பிக்கு தான் காசு கிடைக்கும், உண்மையை சொல்கிறேன், அது அப்படி ஒரு ஒப்பந்தம். இந்த வெளியில் இப்படி போகிற போது வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங் போன காசு எதாவது கிடைக்கும், அதில் புஸ்தகம் வாங்கிக்கிடுவேன், அது புத்தகம் வாங்கிறது பெருநாள் நடக்கி கல்லூரியில் எனக்கு காப்பி வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்கள் ராமமூர்த்தி. பல நாள் அப்போ இப்படியெல்லாம் துன்பப்பட்ட நேரத்தில் கையில் காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னையா மகிழ்ச்சி. நாலு களந்தாயா சொன்னார், இந்த நான்கு களத்தில் மகிழ்ச்சி பறக்கும், இதுதான் தொல்காப்பே சொல்லியிருக்காரு. ஆனால் மீராம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அஞ்சாவது களம் ஒன்று இருக்குயான்றாங்க, அஞ்சும் இல்லை ஆறு இருக்கான், அது என்ன, அது தன்னை உயர்த்துவது, அது ஒரு களம், அது தொல்காப்பியர் சொல்லலையங்க அப்படின்னா நான் பல்காப்பியரியா நான் சொல்கிறேயா. நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது, வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வெங்கடகிருஷ்ணன், அம்மா புவனேஸ்வரி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. நாங்கள் வந்து ஆரிய வைச கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. அதே கம்யூனிட்டியில் வரனை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி சொல்லுங்கம்மா. நாங்கள் ஆரிய வைசியா, வெஜிடேரியன் பாப்புலேயே வேணும். சரி ரைட் ஓகே சொல்லுங்க காயத்ரி, என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற டயட்டீஷியனா. சரி, கணவன் எப்படி போறன்னு எதிர்பார்க்கறீங்க? சோ ஃபாரின்ல இருந்தா கொஞ்சம் எனக்கு ஆப்பர்சூனிட்டிஸ் பெட்டரா இருக்கும். பெட்டரா இருக்கும். ஆமா. சோ ஃபாரின்ல இருந்தா ஃபைனா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கும். அவுட் சைடு இந்தியா ஓகே? எஸ். இந்தியால எங்க இருந்தாலும் ஓகே. ஓகே தான். ஓகேயா? அவ்வளோதானே, அதே மாதிரி கிடைப்பாங்க. சிறந்த கணவன் வருவாங்க, அருமையான மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கேவி காயத்ரி, வயது 23, பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் முடித்தவர், டயட்டீஷியனாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். காயத்ரி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவேண் 978219. மேலும் விவரங்களுக்கு 0444-2434-1400. கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ராஜசேகர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம், வயது 32. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 9681666. பிசிஏ மேலும் எம்பிஏ பண்ணிவிட்டு தஞ்சாவூரில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ராஜசேகர் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நேத்ரா ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 9789961. பிசிஏ மேலும் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நேத்ரா ஸ்ரீ விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பட்டர்ஃப்ளை போல் சக்தி, இந்தியாவின் ஹையஸ்ட் ஸ்டார் ரேட்டட் கேஸ் ஸ்டவ். இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க. Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. ஐயா 60 பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. 5வது கலத்தில் பேசுறதுக்கு இந்த பக்கத்தில் திருமதி தெய்வானை எங்க பிள்ளை, என்ன பேச்சு அது, நல்ல சிந்தனையாளர், நல்ல படிப்பாளி. இந்த பட்டிமன்றத்துக்கு புதிய வரவுகளாக வளர்ந்து கொண்டிருப்பது அது சொல்லுது. இல்லைங்க, நம்மளை உயர்த்துவது தாங்க அதன் நோக்கம். பக்கத்து இருக்காரு பாருங்க, எங்கள் மாது, அவர் அப்பா, அவர் அந்த அண்ணன் கொடுத்த பிச்சை தான் நாங்கள்லாம் வளர்ந்தது. கம்பனிலும் சிலம்பிலையும் ஊறி தழைத்தவர், அவருடைய பிள்ளை, ஒரு வாரிசு. அவர் வந்து இன்றைக்கி சொல்கிறாரு, நம்மளை நாம் உயர்த்திக்கிறதா பெரிய விஷயம். அவர் நிற்கிறார் இந்த பக்கம். நம்ம ராஜா ஊரெல்லாம் கிடக்கட்டும்ங்க, நம்ம கதையை பார்ப்போம். நம்ம கதையை பார்க்குறதே முடியல சில நேரங்களில். வீடுகளில் வசதி வாங்க வேண்டியிருக்கு, என்னமோ ஏம்பளப்பு, இதுக்கிட்ட வந்து நார வேண்டியிருக்கு. ஆனால் எல்லாம் தான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் கொடுத்து என்ன செய்ய, என்ன இருக்குது அப்படின்னு எந்த நேரம் இன்சையாக இருக்குது. நம்மளை நம்ம குடும்பத்தை உசத்துறது இருக்க, அதுதான் ஐயா மகிழ்ச்சி. இந்த மூணு பேர் போர்க்களத்தில் நிற்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, இந்த தம்பி முனைவர் சதீஷ்குமார், அவர் முனைவர், உதவி பேராசிரியர் வேற, புதிய தமிழுக்கு புதிய வரவு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சத்தாயா, ஊருக்கு நாரி, நம்ம அங்கே போய் நான் நிற்க முடியாது. இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் மதிக்க மாட்டாங்க. நம்ம எந்திரிக்கிறோம் பாருங்க, அப்போது 4 ஜனங்களையும் தூக்கிடணும், தோளில் தூக்கி அடித்து கொண்டாந்து எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்தி வச்சு வாழ வைக்க வேண்டும். அதுதான் என் மகிழ்ச்சி. பிறருக்கு ஏதாவது செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை 4 வாழ்த்துவான். வாழ்த்துனா வாழ்த்தாட்டி போட்டோம், நம்ம மன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதாங்க மகிழ்ச்சி என்றார் அவர். அதுக்கடுத்து வந்து திருமதி கவிதா ஜவஹர், என்னன்றீங்க, வளர்ந்து வருகிற வெகு வேகமாக வரக்கூடிய பிள்ளை. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா நம்ம எந்திரிக்கிறது சரித்தான், கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கலாமாயா, அவங்களையும் உயர்த்த வேண்டாமா, அவங்கள உயர்த்தாமல் போயிட்டோம்னா நம்ம கதி என்ன ஆகும், ஊருக்குள்ளே நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்க. என் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 4 சிறு உதவிகளை செய்வதில் என்ன என் நட்டம் வந்துட போகுது, கொடுப்போம் யா, அதுதான் யா மகிழ்ச்சி. அந்தம்மா பாரதி பாஸ்கர் இருக்காங்களே நம்ம பிள்ள, அது உங்களுக்கு தெரியாது, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு. எங்கள் கம்பன் கழகத்துக்கு வரும்போதெல்லாம் அதுக்கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்குவோமே தவிர, வந்து இலவசமாக பேசி கொடுத்துட்டு ஐயா எதுவும் வேணுமா அந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிற பிள்ளை. அதனால் எங்கள் பிள்ளைகள் இருக்க, இப்போ இவர் கொடுக்குறாரு, ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடாது, அவரும் கொடுப்பார். ஏன் நான் அப்போ சொல்லக்கூடாதுன்னா அவர் வீட்டுக்கு தெரிஞ்சு போகும். அப்படி கொடுத்து பிறரை உயர்த்துவது என்று அந்த நிலையில்
மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆள் இவங்க. இந்த பக்கம் பிறரை உயர்த்துவதுன்னு நினைக்கிறாங்க, இது ஆறாவது களம். இந்த பக்கம் நம்மளை வசதிக்கிறதான்றது அஞ்சாவது களம். அதனால் இப்போதைக்கு நாம் இருந்து கேட்போம் என்று கூறி இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. மகிழ்ச்சி என்பது யாது எனில் தன்னை உயர்த்தி கொள்வதே என்பதை திருமதி தெய்வானை இப்போது தொடங்குகிறார். மகிழ்ச்சி என்பது யாதெனில் தன்னை உயர்த்தி கொள்வதே பேச வருகிறார் திருமதி தெய்வானை அடுத்த வாரம். அடுத்தவங்களுக்கு செஞ்சு அடுத்தவங்களுக்கு செஞ்சு வாழ்க்கையே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசியில் ஒரு மெழுகுவர்த்தியை போல கரைஞ்சு போனதுனால தன்னை நான் உயர்த்திக்காம விட்டுட்டேனோன்ற ஒரு சோகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கு. கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி 27 மற்றும் 28 தேதிகளில். வரம் தேடுவோருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட் மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என களைக்கட்டு விழாக்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com. நெய்னா இப்படி இருக்கணும், ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும். Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamalai 9840891300 or 9840891500.